ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் வைத்து வழிபடுவதன் மகத்துவம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் எந்திரம்னு சொல்கிறா இல்லையா எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஒரு எந்திரம் மந்திரிச்சு தரேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறா கடையிலெலாம் கூட அந்த எந்திரங்களை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வியாபாரம் டல்லாக நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய இந்த குபேரலட்சுமி யந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா இது போல எந்திரத்தை வைத்து வழிபடுவது அவசியம்தானா இதன் மகத்துவம் என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் யந்திரம் அப்படின்னா அதுக்கு பேர் வச்சிருக்கோம் இல்லையா எந்திரம் அப்படின்னு சொன்னா என்ன நம்ம இப்படி இந்த ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்ப்போமே மிஷின் தானே அது ஒரு மிஷின் இயக்கக்கூடிய ஒரு சக்தியை உடைய ஒரு மிஷின் அப்படின்னு வச்சுட்டா ஆக ஏதோ ஒரு விஷயம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த செயல்பாட்டிற்கு இந்த மிஷினானது முக்கியமாக இருக்கிறது அந்த மிஷினாகத்தான் இந்த எந்திரமானது செயல்படுகிறது அந்த காலத்தில் பார்த்தோம்னா பழங்காலத்திலே உருவ வழிபாடு என்பது கிடையாது இந்த எந்திரத்தை மட்டுமே வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த யந்திரம் கூட எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் மகரிஷிகளினுடைய அந்த தியான சக்தியின் மூலமாக மகரிஷிகள் தியானம் செய்யும் பொழுது இந்த இந்த உருவமானது இந்த இந்த தெய்வீக சக்தியானது இந்த வடிவிலே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃப் அப்படிங்கிறத போடுறானே வச்சுக்குமே நமக்கு இன்ஜினியரிங் அப்படின்னு வந்தாலே எந்திரம்னு சொன்னாலே இன்ஜின்னு சொல்லிட்டோம் அந்த இன்ஜினியரிங்க்கு அடிப்படையான விஷயம் என்ன ஒரு கிராஃப் தானே ஒரு மேப் தானே ஒரு கிராஃப் போடணும் ஒரு சர்க்கியூட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த சர்க்கியூட் அப்படிங்கிறது தான் நான் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன் இந்த காலத்து குழந்தைகளுக்கு புரிகிறோம்னு சொன்னால் அந்த ஃபிசிக்ஸில் நம்ம போடக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சர்க்கியூட்டு தான் இந்த எந்திரம் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த எந்திரத்தில் வந்து ஒவ்வொரு டிசைன் தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு தெய்வீக சக்திக்கும் ஒவ்வொரு விதமான எந்திரம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம அதே மாதிரி தானே ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சர்க்கியூட் போடுவோம் யா இந்த சர்க்யூட் தான் இந்த யந்திரமானது ஆக யந்திரத்தை வைத்து பூஜை செய்வதன் மூலமாக நம்மால் முழுமையான பலனை அடைய முடியும் இதில் எந்த விதமான சந்தேகமோ அல்லது மாற்று கருத்தோ கிடையாது அதே நேரத்திலே இந்த யந்திரமானது பூஜைக்கு உகந்தது தானா நம்ம செக் பண்ணிக்கணும் நிறைய வந்து கமர்ஷியலான விஷயங்கள் இருக்கும் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் இது நமக்கு தேவையா எந்த ஒரு விஷயம் நமக்கு தேவையோ அதை மட்டும் தான் நாம் வைத்து பூஜிக்க வேண்டும் மானசீகமாகவே என்னால் இறை சக்தியை உணர முடியும்னு நினைக்கிறவாளுக்கு இந்த எந்திரமானது அவசியமில்லை அதே நேரத்திலே மற்றவர்களுக்காக பூஜை செய்கின்ற ஒரு உருவம் அப்படின்னு இருக்கு இல்லையா இப்ப நம்ம கோவில் பார்த்தோம்னா பார்த்த பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் அது மேலதான் சுவாமி விக்கிரகத்தையே பிரதிஷ்டை பண்ணுவார் முதல்ல யந்திர பிரதிஷ்டைங்கிற ஒரு விஷயம் விசேஷமான முறையிலே அதுவும் ரகசியமான முறையிலே நடக்கும் அந்தந்த சிலா மூர்த்தங்களுக்கு ஏற்றவாறு அந்தந்த யந்திரங்களை வைத்து இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மிஷினுக்குரிய அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை முதல்ல டிசைன் பண்ணிடுறா இல்லையா உள்ளுக்குள்ளே தானே இருக்குது ஒரு டிவி இருக்குது ஒரு மானிட்டர் இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு மானிட்டரும் டிவியும் உருவம் மட்டும்தான் தெரியுமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய சர்க்கியூட் தெரியாது இல்லையா இந்த சர்க்கியூட் தான் அந்த யந்திரங்கிறது ஆக அந்த சரியான முறையிலே அமைந்திருந்தால் மட்டும் தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறது சரியா இயங்கும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த தெய்வீக சக்திகள் நமக்கு நேர்மறையான பலனை தர வேண்டும் என்கின்ற பட்சத்திலே இந்த எந்திர பிரதிஷ்டையானது அவசியம் தேவைப்படுகிறது இந்த எந்திரத்தின் மூலமாகத்தான் அந்த தெய்வீக சக்திகளுக்கு நாம் உயிர் ஊட்டுகிறோம் அப்படின்னே சொல்றோம் எப்பயுமே பார்த்தோம்னா இந்த யந்திரமானது நைன்டி பார்த்தோம்னா அது காப்பர்ல தான் இருக்கும் காப்பர் இஸ் ஏ வெரி குட் கண்டக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில யந்திரங்கள் வந்து கோல்டு பிளேட்டட் இருப்பாள் ஒரு டிசைனிங்காக கோல்டு பிளேட்டட் பண்ணியிருப்பாலே தவிர பிரதானமாக அந்த ஈர்ப்பு சக்தியினை தரக்கூடியது என்பது இந்த தாமிரம்தான் இந்த தாமிரம் என்பதுதான் சூரியனினுடைய உலோகமாக ஜோதிடவியல் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது ஆக இந்த சூரியன் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்குள்ளே ஆகர்ஷண சக்தி என்பது வருகிறது என்பதும் புலனாகிறது இந்த தாமிரத்திலே ஒரு யந்திரத்தை நாம் வடிவமைத்து ஒரு சர்க்கியூட்டை நம்ம போட்டு வைக்கும் பொழுது அதிலே முழுமையான தெய்வீக ஆகர்ஷண சக்தியானது வந்து சேர்ந்து விடுகிறது அதை எப்படி தெரியுமா மந்திரமாக சொல்வா யந்திரராஜாய வித்மஹே மந்திர ரூபாய தீமஹி தன்னோ யந்திர பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லி அதற்குரிய காயத்ரி மந்திரம் என்பது இருக்கும் ஒவ்வொரு எந்திரத்திற்குமே அதற்குரிய சக்தியை ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த தெய்வீக மூல மந்திரங்களை சொல்லி அந்த தெய்வ வடிவத்தினுடைய மூல மந்திரங்களை சொல்லி உருவேற்றுவார்கள் நிறைய முறை அந்த எந்திரத்தை வச்சுண்டு அப்படியே ஆயிரத்தி எட்டு தடவை லட்சம் தடவைலாம் ஜபம் பண்ணுவார் நிறைய ஜபத்தினை செய்து அதன் மூலமாக அதற்குள்ளே அந்த சக்தியினை தந்து அந்த எந்திரத்தின் மூலமாக நாம் அந்த தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இதுதான் அந்த எந்திர வழிபாட்டிற்கான அடிப்படையான ஒரு ரூல் அது சரியான எந்திரமாக இருக்கிறதா என்பதை நம்முடைய ஆச்சாரியனினுடைய துணை கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லோருமே சாமானிய மனிதர்கள் எல்லோருமே இந்த எந்திர பூஜையை நாம் பண்ணுறேன்னு சொல்லி செய்யக்கூடாது ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு தெரியுமா இந்த எந்திரத்தெல்லாம் வாங்கி ஒரு ஃப்ரேம் போட்டு வீட்டுக்குள்ளே மூடி வச்சுக்கிறோம் இந்த போட்டு வைக்கிறதுனாலையும் அதில் எந்த பலனும் கிடையாது எந்திர வழிபாடு அப்படின்னு வச்சுண்டோம்னா அந்த எந்திரத்திற்கு தினமும் அபிஷேகம் என்பதை செய்ய வேண்டும் அபிஷேகத்தினை செய்து எலுமிச்சம்பழம் அபிஷேகத்தை பண்ணி நல்லா கிளீனா வச்சிருக்கணும் டெய்லியே அந்த யந்திரத்திற்கு அபிஷேகம் செய்தால் தான் அதற்கான பலன் கிடைக்குமே தவிர அதை டிசைன் பண்ணி நான் பாட்டி ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக நமக்கு முழுமையான பலன் என்பது கிடைக்காது இதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் அடிப்படையில் சொன்ன மாதிரி இந்த யந்திரம் என்பது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்குங்கோ இதை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது எல்லா விஷயங்களிலுமே நமக்கு வெற்றி என்பது